ஊரன்களுக்கும் பத்திரன்களுக்கும் என்னுடைய முதற்கண் நடிகளும் வணக்கம். இன்றைய தினம் சேலம் புறநகர் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி கொங்கனாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் கொங்கனாபுரம் பேரூராட்சியில் கழகத்தின் சார்பாக நம்முடைய கோரணம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரர் திரு ராஜ்குமார் அவர்கள், ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு தையல் பயிற்சி கற்றுக் கொடுத்து அவர் வாழ்வில் ஒளியேற்ற என்பதற்காக இந்த தையல் பயிற்சி நிலையத்தை இன்றைக்கு கொங்கனாபுரத்திலே இன்றைக்கு எல்லாம் உள்ள இரவுடைய அருளால் அம்மாவுடைய ஆசையால் இன்றைக்கு திறந்திருக்கின்றோம். இந்த தையல் பயிற்சியின் மூலமாக பெண்கள் சுயமாக தொழில் துவங்குவதற்கு ஒரு வாய்ப்பை தரப்படுகிறது. இதே போல சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு தையல் பயிற்சி கொடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கீகரிக்கின்ற கழக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து கொடுப்பார் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல பேர் இல்லை, அவருக்கு ஏதோ கிடைக்கும் நினைச்சிருப்பாரு, அவருக்கு கிடைக்கல, அதனால அப்படி பேசலாம். அது வந்து இது ஒரு ஜனநாயக கட்சி, இதுல வந்து ஏற்கனவே அவர் இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக அம்மாவில் பொறுப்பு கொடுத்து சிறப்பான முறையில் பணியாற்றினார். அதனால அவர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியதை கூட வாய்ப்பு தந்தார்கள். அதோடு இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே மாவட்ட பேரவை செயலாளர் கொடுத்து திறம்பட பணியாற்றி வருகிறார். மற்றும் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை பொறுப்பேற்று அந்த வங்கி இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பொறுப்பேற்கின்ற பொழுது இருந்த வைப்பு தொகையோட இப்பொழுது கூடுதலான வைப்பு தொகையை அந்த வங்கி பெற்றிருக்கின்றது. அதோட இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதே மாநில தலைமை கூட்டு வங்கியாக பொறுப்பையும் கொடுத்தார். தமிழ்நாடு மாநில கூட்டு வங்கியுடைய தலைவர் பொறுப்பையும் அவர் கொடுத்தார். அங்கேயும் இன்றைக்கு லாபம் ஈட்டப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நிர்வாக திறமை உள்ளவராகத்தான் இருக்கின்றார். ஒரு சிலர் எல்லா கட்சியிலையுமே இருப்பது இயல்புதான். அதுக்காக ஒவ்வொருவருக்கும் பிடித்தவரை நினைப்பதுன்றது எளிதான காரியம் அல்ல, அது எல்லா கட்சியிலும் இருப்பது தான். ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தால் கூட ஒற்றுமையாக இருப்பது கிடையாது. இங்கே வந்திருக்கிற நிருபர்கள் கூட எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறீங்களா? சில இடத்துல பிரிஞ்சு தான் இருக்கிறோம். இது மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கலாம், எல்லா கட்சியிலும் இருக்குது. இருந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை என்று நாம் நிரூபித்தோமோ அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2021 சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதியில் 10 தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் வென்று மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றுடைய கோட்டை என்று சேலம் மாவட்டத்தில் நிரூபித்திருக்கின்றோம். அதான் இப்ப கூட மின்வெட்டு போயிருமா இல்லையாங்கிறத நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறோம். நான் காலையில் வரும்போது கூட எங்கள் வீட்டில் 6 மணிக்கு போன கரண்ட்டு 8 மணிக்கு தான் வந்தது. காலையில் 6 மணிக்கே கரண்ட்டு துண்டிக்கப்பட்டு விட்டது, கரண்ட்டு தடை ஏற்பட்டு விட்டது. 8 மணிக்கு தான் மீண்டும் கரண்ட் வந்தது. இப்படி எல்லா பகுதியிலுமே அடிக்கடி மின் தடை ஏற்பட்டுகிறது. இதனால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அதுபோல் நம்முடைய பகுதியில் விசைத்தறி கைத்தறி இருக்கின்றது, இந்த தொழிலும் கடுமையாக பாதிக்கும். மின்சாரம் இல்லைனா விசைத்தறி இயக்க முடியாது, டீசலை பயன்படுத்தியும் அந்த விசைத்தறி இயக்க முடியாது. ஏன்னா விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு டீசல் விலை உயர்ந்து விட்டது. அதனால் இந்த மின்தறி போக்குவது இந்த அரசுடைய கடமை. நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இது குறித்து கவன ஈர்ப்பு கொண்டாந்தோம். எங்களுடைய முன்னாள் அமைச்சர் சோகர் தங்கமணி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். நிலக்கரி பற்றாக்குறையின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த மின்தடை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை இந்த அரசு உடனடியாக தேவையான அளவு நிலக்கரியை கொள்முதல் செய்து இன்றைக்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்க வேண்டும். மின் தடையா இல்லை, உங்க வீட்டில் மின் தடை இருக்குது இல்லையா? நிருபர்கள் நீங்களே சொல்லுங்க. இதுல இது எல்லாத்துக்கும் பொதுவானது, இது பாகுபாடு இல்லை. மின்சாரங்கிறது பாகுபாடு இல்லை, எல்லாரும் மின்சாரத்தை நம்பிதான் இருக்கிறோம். வீட்டில் யாருமே இரவுல உறங்க முடியாது. தூங்க முடியுமா? மின்சாரம் இல்லாம தூங்க முடியாது.
ஆனால் அது நகர பகுதியில் மின்சாரம் இல்லைன்னா தூங்கவே முடியாது, புழுக்கம் ஏற்பட்டு மிக பெரிய துன்பத்துக்கு ஆளாயிரும். இதை அரசுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறோம், இதனுடைய அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறோம், சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தோம், அதற்கு முன் ஏற்பாடு செய்திருந்தோம். சரியான முன் ஏற்பாடு திட்டமிட்டு செயல்படுத்த காரணத்தினால தடையில்லா மின்சாரத்தை மக்களுக்கு கொடுத்தோம். இதனால் வேளாண் பணி சிறந்தது, தொழிற்சாலைகளுக்கு நிறைவா மின்சாரத்தை கொடுத்து தொழிலோ மிகுந்த மாநிலமா நான் கொண்டு வந்தோம். அதாவது நான் ஏற்கனவே பல முறை வலியுறுத்தியாச்சு, அவர் தேர்தல் அறிக்கையில் என்ன கூட திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவராக இருந்தார். அப்ப தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க, அந்த தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் விலை குறைக்கப்படும், டீசல் விலை குறைக்கப்படும், பெட்ரோல் 5 ரூபாய் குறைக்கப்படும், டீசல் 4 ரூபாய் குறைக்கப்படும். நாங்கள் பல முறை சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியாச்சு, ஆனால் விலை கொடுத்த மாதிரி இல்லை. மத்திய அரசு மீது இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் பழி போட்டுட்டு இருந்தாரு, மத்திய அரசு குறைக்க வேணும் குறைக்க வேணாங்க, மத்திய அரசு குறைச்சிது. இதை ஒட்டி இந்தியாவில் இருக்கின்ற 25 மாநிலங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சாங்க, அண்டை மாநிலம் கர்நாடகா குறிச்சாங்க, பாண்டிச்சேரி குறிச்சாங்க, எல்லா இடத்துலையும் குறைச்சாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் குறைக்கல. அதே இன்றைக்கு டீசல் விலை குறைக்க வேணும், இன்றைக்கு எல்லா பொருளுமே வெளி மாநிலத்துக்கு போகுது, வெளி மாநிலத்துக்கு நம்முடைய மாநிலத்துக்கு வருது, எல்லாமே சரக்கு வாகனத்தின் மூலமாக தான் செல்லுது. சரக்கு வாகனத்தில் இப்படி டீசல் விலை உயிருன்ற பொழுது அதனுடைய சரக்கு கட்டணம் உயிரும், வாடகை கட்டணம் உயிரும், அத்தியாவசிய பொருள் விலை உயிரும், இதனால் மக்கள் பெரும் பாதிப்பு உள்ளாங்க. ஆகவே இந்த அரசு மற்ற மாநிலத்தை போல டீசல் பெட்ரோலை குறைக்க வேணும், பெட்ரோல் மட்டும் 3 ரூபா குறைச்சிட்டு விட்டுட்டாங்க. இவங்க தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கிறாங்க, அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள், எதிர்கட்சியும் வலியுறுத்தி இந்த அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. தஞ்சாவூர் திங்கக்கிழமை போறோம், திங்கக்கிழமை நானும் கழக ஒருங்கிணைப்பாளரான ஓபிஎஸ் அவர்களும், தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற வைத்திலிங்கம் அவர்களும் இந்த அங்கே இறந்தவர் குடும்பத்தை சந்தித்து ஆள் கூறி அவர்களுக்கு கனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிதியுதவி அளிக்கப்படும், காயமற்றவர்களுக்கும் நிதியுதவி அளிக்கப்படும்.